வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. இது வையகம் போற்றிடும் நெறிதானப்பா. வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. பேர் புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. பேர் புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ, சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ. அடுத்ததாக ஐயா, இப்போ நம்ம வயதானவர்களை பற்றி பார்த்தோம். இப்போது மிடில் ஏஜ் ஆண்கள் பெண்கள் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. ஆண்கள் பெரும்பாலும் கடனை சொல்கிறாங்க, பெண்கள் பெரும்பாலும் கணவர் என்னையை டிவி பார்க்க விடலை, நான் போகணுன்னு நினச்ச இடத்துக்கு போக விடலை, அப்படி வீடு சார்ந்த அல்லது அலுவலகம் சார்ந்த குறைகளை சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி மனநிலையை தாண்டி வருவது எப்படி? நீங்கள் கேட்ட மாதிரி இந்த நடுநிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஒரு 35 வயதுக்கு மேலே 50-60 வயதுக்குள்ள உட்பட்டவர்கள், இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி, ஒன்று வந்து பணி சுமை, அதிகமான பணி சுமை, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு பேராவல் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா 50 வயதுக்குள்ளே அந்த தன்னுடைய குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு வீடு கட்டுவது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு பணத்தை சேர்த்து வைப்பது, அப்புறம் தங்களுடைய எதிர்காலத்துக்கு பணம் தேவைப்படுது, இதுக்காக அப்போ அந்த பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற தீவிரமான ஆவலோடு அவர்கள் செயல்படுகிற போது ரெண்டு விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று, அவர்கள் முறையாக உழைத்து சம்பாதிக்கிற வருமானம் அவர்களுக்கு போதவில்லை என்கிற ஒரு மனப்பாங்கு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதனாலே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சுலபமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை அவர்கள் தேடுகிறார்கள். ஏமாற்றுவது அல்லது ஏதாவது விளம்பரங்களை நம்பி போய் அதில் பணத்தை முதலீடு செய்து பேராசை கொண்டு பணத்தை முதலீடு செஞ்சு அதில் பெரிய பணம் வரும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது, அல்லது இந்த ஆன்லைன் விளையாட்டுகள் என்கிற சொல்லப்படுகிற அந்த விளையாட்டுகளில் பணத்தை முதலீடு செய்து அதிலிருந்து பணத்தை சுலபமாக சம்பாதிக்க முயல்ப்பது, இப்படி பணத்தை சுலபமாக சம்பாதிக்கிற முயற்சியில் அவர்கள் இறங்குகிற போது அது முதலில் வெற்றி பெறுகிறது மாதிரி அவர்களுக்கு தோன்றுகிறது. முதல்ல அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பண ஆசை காட்டுகிற அல்லது பேராசையோடு முதலீடு செய்தால் இத்தனை சதவீதம் வட்டி அதிகமாக உங்களுக்கு கொடுக்குறோம் என்கிற நிறுவனங்கள், இவைகளெல்லாம் ஏமாற்று நிறுவனங்கள் என்பது தொடர்ந்து அரசாங்கமும் சொல்லி வருகிறது, வங்கிகளும் சொல்லி வருகிறது, காவல்துறையும் சொல்லி வருகிறது. ஆனாலும் விட்டில் பியூச்சுகளைப் போல மக்கள் இந்த விளம்பரங்களை நம்பி ஏமாந்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பணத்தை முதலீடு செஞ்சுட்டு உங்களுக்கான வருமானம் வரலன்னும் போது நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். அதில் ஒரு பெருத்த ஏமாற்றம். ஏன்னா பல நேரங்களில் இப்படி முதலீடு செய்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கடன் வாங்கி முதலீடு செய்கிறார். மற்றவர்கள் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்கிட்டருந்து கடன் வாங்கிட்டு அதை திரும்பி கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிற போது தான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிற போது, அப்போ இதுக்கு இனிமே இந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு வழி இல்லை அல்லது திரும்பி மீட்பதற்கு வழி இல்லை என்கிற ஒரு தீவிரமான நம்பிக்கையில் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். இது ஒன்று. சுருக்கமாக சொன்னா அதீத ஆசை, அதீத பேராசை. பேராசை, இது பேராசை எப்போதுமே பெருநசத்துல முடியும். அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பணம் உழைத்து நாம் சம்பாதிக்க வேண்டும். அதுக்கான முதலீடுகளையும் நேர்மையான முறையில் நல்ல இடங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். அரசாங்கத்தினுடைய பல திட்டங்கள் இருக்கிறது.
உதாரணத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் நிறைய போடலாம், அதில் வங்கிகளில் கொடுக்கறத விட உங்களுக்கு அதிகமான வட்டி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல் நிறைய பத்திரங்களில் நீங்கள் இப்படி இயல்பாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய நல்ல நிதி திட்டங்கள் இருக்கிறது, அதில் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா பாதுகாப்பான நிதி நிறுவனங்கள் இருக்கிறது, நம்பிக்கைக்குரிய நிறுவனங்கள், அதில் நீங்கள் முதலீடு செய்து அவர்கள் உங்களுக்கான வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கு. அதை விட்டுட்டு சுலபமாக இவங்க வந்து இத்தனை சதவீதம் வட்டி அதிகமாக தராங்க, இல்லைனா இவங்க வந்து இந்த பொருள்கள்லாம் இலவசமாக தராங்க, இல்லைனா இதை செய்தால் எனக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும் என்று சொல்லி மற்றவர்களெல்லாம் பணம் திரட்டி போட வைத்து ஏமாந்து போய் மற்றவர்களுடைய நெருக்குதலுக்கு ஆளாகி தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகிறது. இது ஒன்று. இன்னொன்று, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இப்படி பணம் சம்பாதிக்கிறதுல தீவிரமாக இந்த 35 வயதுக்கு மேலே ஈடுபடுகிற போது இவர்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்குமான இருக்கிற அந்த உரையாடலும் அந்த இணக்கமும் குறைய ஆரம்பிக்கிறது. இப்போ பெரும்பாலும் பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள், பெண்களும் சுயமாக இயங்க ஆரம்பித்திருக்கிறார்கள், சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கான தேவைகள் கணவர் வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு இல்லை என்கிற ஒரு குறைபாடு இருக்குது. ஏன்னா இந்த 35 வயதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் வந்து படித்து வீட்டிலேருந்து வெளியே போக ஆரம்பிப்பார்கள், கல்லூரிக்கோ அல்லது மேற்படிப்புக்கோ எங்கேயோ அவர்கள் தொலைக்கு தூரத்துக்கு போ. அப்போ பிள்ளைகளும் வீட்டில் இல்லாத சூழ்நிலை, கணவரும் சரியான கவனிப்பு, அவரும் பணம் பணம்னு காலையில் போனால் இரவுல மிக தாமதமாக வருவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்கள் ஒரு ஏமாற்றத்துக்குரியவர்களாக அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாத நிலையில் அவர்கள் இருக்கிற போதுதான் அவர்கள் தவறான உறவுகளை தேடி போகிறார்கள். இல்லைன்னா தவறான இது அவர்களும் கூட இப்போல்லாம் ஆன்லைன் விளையாட்டுகளில் ஈடுபடுகிறத நம்ம பார்க்குறோம், அவங்களும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க, அவர்களும் அதீதமாக வந்து இந்த செல்போனை பயன்படுத்தி வாட்ஸ்அப் மற்ற இன்ஸ்டாகிராமில் படங்களை போடுவது, வாழ்க்கையில உருவாகிற அந்த வெற்றிடத்தை தொலைக்காட்சி சீரியல் இதை கொண்டு நிரப்பி அவர்கள் பார்க்க முயற்சிக்கும் போது அதுல தவறான தொடர்புகள் உருவாகுது. இல்லைன்னா அதை வைத்து அவர்களை மிரட்டுகிற ஏமாற்றுகிற கூட்டம் வந்து பெருகி இருக்கிறது. அவங்க படங்களை மார்க்கெட்டிங் பண்ணி அவர்களை நிர்வாணமாக அல்லது அசிங்கமாக உருவகப்படுத்துவது, பொது வெளியில் வெளியிட்டுடன் மிரட்டுறது, இல்லைன்னா அவர்களை நயவஞ்சகமாக பேசி அழைத்து அவர்களுடைய அவர்களை வந்து அவருடைய வாழ்க்கையை பாழாக்குவது, இப்படி பல கூட்டங்கள் பல விதமாக செயல்படுகிறதை நம்ம பார்க்குறோம். இதனால் பாதிக்கப்படுகிற பெண்கள் தவறான முடிவுகளை அவர்கள், ஏன்னா என்னுடைய குடும்பம் என்னாகும், என்னுடைய பிள்ளைகள் என்னாகும், என்னுடைய கௌரவம் என்னாகும் என்கிற நிலையில் அவர்களும் தற்கொலை நோக்கி இதில் இந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொள்ள வேண்டுமானால் என் கணவருக்கு தெரியக்கூடாது, என் பிள்ளைங்களுக்கு தெரியும், இல்லைன்னா இதிலிருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு அவங்க தவறான முறைக்கு கடந்து போகிறார்கள். வான்மலர் இல்லத்தின் கூட்டு பிரார்த்தனை நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 10:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இந்த ஜப நேரம் எங்களது ஃபேஸ்புக் லைவில் ஒளிபரப்பாகும். விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஊடகம் வந்ததற்கு பிறகு எல்லா துறைகளிலும் ஊடகமும் கணிப்பொறியும் பங்களிப்பை செலுத்த ஆரம்பித்து விட்ட பிறகு நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகள் சில மாறிடுச்சு. உதாரணமாக முந்தியெல்லாம் அழைப்புதழ் அச்சடித்து வீடு வீடாக போய் கொடுத்துட்ருப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு இன்வைட் அனுப்பிடுறோம், வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க போதும்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறாங்க எல்லோரும். அதே மாதிரி முந்தியெல்லாம் வந்து என்ன செய்வோம்னா ஒரு பிறந்த நாள் திருமண நாள்னால் ஒரு கிரீட்டிங்ஸ் செஞ்சு கிரீட்டிங்ஸ் அனுப்புவோம், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசணும். இப்போ அவங்க ஃபோட்டோவெல்லாம் சேர்த்து பின்னால் ஒரு பாட்டு போட்டு இவங்களே ஒரு சின்ன குறும்படம் மாதிரி தயாரித்து அனுப்புகிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா விஞ்ஞான வசதிகள் இருக்கிறது, அந்த வசதிகளை பயன்படுத்தி அப்படி இந்த விஞ்ஞான வசதிகளில் நாம் செய்கிற இந்த வாட்ஸ்அப் இந்த ஃபேஸ்புக் இது மாதிரியான விஷயங்கள் வந்த பிறகு நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு சின்ன ஊழல் என்னென்னா காலையில் எழுந்தவுடனே யாருக்காவது வசனம் அனுப்புகிறோம் இல்லையா. தமிழ்நாட்டில் வசனம் அனுப்பாதவங்களும் இல்லை, அனுப்புகிற அத்தனை வசனத்தையும் வாசிக்கிறாங்களாங்கிறது வேறு விஷயம். ஆனால் எழுந்தவுடனே நான் 100 பேருக்கு வசனம் அனுப்பிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன ஊழியம், அவங்களால முடிஞ்ச ஊழியம், அந்த ஊழியத்துக்கு இந்த இந்த வசதி பயன்படுது. அப்படி அனுப்புறதுக்கு என்ன காரணம், நம்ம இப்போ நான் வந்து ஒரு 100 பேருக்கு அனுப்புகிறேன்னா அந்த 100 பேரும் ஏதோ ஒரு வகையில்
எனக்கு தொடர்புடையவங்களாக இருப்பாங்க, எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க, ஏன்னா அந்த 100 பேர் எனக்கு என்னுடைய அன்புக்கு பாத்திரவனாங்களாக இருப்பாங்க. அப்போ நம்ம அன்பு செலுத்துறதுனுடைய அடையாளம் தான் காலையில் எழுந்தோன்னா அவங்களுக்கு ஒரு வசனம் அனுப்புகிறோம் இல்லையா. நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம கிளம்பும்போது நமக்கு தெரிஞ்சவங்க ஐயோ இன்றைக்கி இந்த வசனத்தை அனுப்பலாம் அவனுக்கு அப்படின்னா அவங்க நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்க. இப்போ நான் எங்கே வரேன்னா, நீங்கள் அன்பு செலுத்துறது வசனம் அனுப்புறதால் மட்டும்தானா? அன்பு செலுத்துதின் அடையாளம் வெறும் வசனம் அனுப்புவதால் மட்டும்தானா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நீ வார்த்தையினாலும் நாவினாலும் மட்டும் அன்பு செலுத்தினா போதாது, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் அப்படின்னு யோவான் 3:18 சொல்லுது. கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். வார்த்தையில் சொல்கிறது ஈஸி சார், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், யூ டோன்ட் வரி சார் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஆக்ஷன், அந்த ஆக்ஷனில் இருக்கக்கூடிய ட்ரூத், அதுதான் உண்மையான அன்பு. உன்னுடைய அன்பை நீ செயலில் காட்டு. வார்த்தையில் சொல்லுவாங்க நிறைய பேர், அது ஈஸி, ஒரு வசனம் அனுப்புறது ஈஸி. நான் அது நம்ம எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம், அதில் கிரியை நீ அவங்கள அன்பு செலுத்துறேங்கிறது ஏதாவது ஒரு செயல் மூலம் காண்பிக்கணும், அந்த செயலில் உண்மை இருக்கணும். அதான் அதுதான் அந்த அன்பு செலுத்துறது. இப்போது மற்றவங்க உலக பிரகாரமாக அன்பு செலுத்துறதுக்கும் கிறிஸ்தவர்கள் அன்பு செலுத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசம் தான் இங்கே நுட்பமாக போடப்பட்டிருக்கும். வார்த்தையினால் நாவினால் அன்பு செலுத்துகிற போதாது, கிரியை செயல் ஆக்ஷன், ஆக்ஷன் வித் ட்ரூத். அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும், உண்மை இருக்கணும் அந்த ஆக்ஷனில், செயலில் இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பை தான் கடவுள் நம்பி இது காண்பித்தார். நான் உங்களை நேசிக்கிறேன்னு அவர் சொல்லிக்கிட்டே இல்லை, இந்த பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சு அந்த நேசத்தை ப்ரூவ் பண்ணார். எப்படி, இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை செஞ்சு சிலுவையில் அதை ப்ரூவ் பண்ணார். அப்படி ப்ரூவ் பண்ணதுனுடையனால தான் இன்றைக்கி நாம் வந்து நல்லா இருக்கோம் இல்லையா. அப்போது அன்பு கூறுதல் என்பது, நீங்கள் வசனம் அனுப்புறது தவறுன்னு நான் சொல்ல வரல, இந்த வசனம் அனுப்புறதுனுடைய அடிப்படை என்ன, நீ என்னுடைய கவனத்துக்குரியவன், நான் உன்னை முக்கியமாக நினைக்கிறேன், நீ என்னுடைய அன்புக்குரியவர்கள் பட்டியலில் இருக்கிற அப்படின்னு தானே, அதுக்காக தான் வசனம் அனுப்புகிறீங்க. அப்போ அன்புக்குரியவர்கள் பட்டியல் இருக்கிறவர்களுக்கு வசனத்தோடு நிறுத்திட்டா அது வேஸ்ட். அதற்கு பிறகு அந்த அன்பு கிரியையினாலும் உண்மையான கிரியையினாலும் வெளிப்பட்டால் நீங்கள் செலுத்துகிற அன்பு கிறிஸ்தவ அன்பாகவும் உண்மையான அன்பாகவும் நிலையான அன்பாகவும் இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். செல்லு சீயான் மக்கி செல்லு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சிலுவையின் சீடராய் சீக்கிரம் உன் செல்லு தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.